ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் மீண்டுமாய் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவரை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். சீக்கிரமாய் நம்முடைய திருச்சபைகள் திறக்கப்பட்டு சரியான நேரத்தில் கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கடந்த கால முறைமையின்படி சில குறிப்பிட்ட நபர்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து தியானிக்க போகிறோம். இவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். போன வாரத்திலையும் அதுக்கு முன்பாகவும் பர்ணபாவை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். இப்படி சில பாசிட்டிவ் கேரக்டரையும் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எப்படி இருக்கக்கூடாது என்று அறிந்து கொள்வதற்காக நம்ம இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். அவருடைய பெயர் நிம்ரோத். இவரை குறித்து வேத புஸ்தகத்திலே நம்ம முதலாவது நம்ம பார்க்குற ஒரு காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10:8-10 1:4 புஸ்தகம் 1:10 ரெண்டு பகுதியிலையும் இவரை குறித்து முதலாவது நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 10:8-10 கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் என்று இங்கு வேதம் சொல்கிறது. இங்கே நிம்ரோத் யார் என்பதை குறித்து ஒரு பின்புலத்தை நம்ம பார்க்கிறோம். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கூசுடைய குமாரன் தான் இந்த நிம்ரோத். இந்த கூஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் காமியினுடைய குமாரன். காம் யார் நமக்கு தெரியும், அவர் நோவாவுடைய குமாரன். காம் நோவாவுடைய குமாரன். அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியும். இந்த காமுக்கு பின்னாடி தான் பல காரியங்களாம் நடந்து கானானியர்லாம் வந்தார்கள் நமக்கு தெரியும். நோவா காமை பெற்றான், காம் கூசை பெற்றான், கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இதுதான் இந்த சரித்திரம். சரி, அப்போது இவனுடைய சந்ததியே ஒரு வித்தியாசமான ஒரு சந்ததி. அதை தியானிக்க போனால் நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நான் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ இந்த நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் இவனை பராக்கிரமசாலி ஆக்கினார் அப்படின்னு போடலை. இந்த நிம்ரோ தான் பராக்கிரமசாலி ஆகிறான். அப்போ தான் ஒரு பராக்கிரமசாலியாய் பலசாலியாய் தனக்குத்தானே அவர் ஆக்கி கொண்டார். அதிகமாக சாப்பிட்டாரு, அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாரு, மக்களை மிரட்டினாரு, இப்படியெல்லாம் தன்னுடைய சுய பலத்தை அவராக பெருக்கி கொண்டார். பொதுவாக தேவன் ஒருவரை ஆசீர்வதிப்பது வேறு, நாமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறணுங்கிறதுக்காக நாம எடுக்கிற முயற்சிகள் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரேயானால் அதனோடு அவர் வேதனையை கூட்டார்னு அதுதான் சத்தியம். ஆனால் நாம சுயமாக எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஐஸ்வர்யவானா ஆக தீவிக்கிறவர்கள் கன்னிகளிலே அகப்பட்டு கொள்வார்கள். ஆனால் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது அதனோடு தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். இங்கே நிம்ரோத் தேவன் அவரை பராக்கிரமசாலி ஆக்கினார் என்று இங்கே சொல்லவில்லை. இவர் பராக்கிரமசாலி ஆனான், தனக்குத்தானே பெரியாளாக காட்டிக்கொள்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசினா கூட நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமான்னு தன்னை குறித்து பெருமை பேசுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அப்போ தனக்குத்தானே பராக்கிரமசாலியாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷன் இந்த நிம்ரோத் தனக்குத்தானே பராக்கிரமசாலியாய் மாறி போனார். ரெண்டாவது இங்கே 9 வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் கர்த்தருக்கு முன்பாக
பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று சத்தியம் சொல்கிறது. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தான். இப்படியெல்லாம் சில பேரை பத்தி நம்ம வாசிக்கலாம். ஆனா இங்க நிம்ரோத்தை குறித்து வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தானா, வேட்டைக்காரனாய் இருந்தானா, வெறும் வேட்டைக்காரன். வேட்டைக்கு போறது எதுக்கு, காட்டில் இருக்கிற அங்க மிருகங்களை கொன்று கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு. நம்ம ஊர் பாசையில சொன்னா இவன் ஒரு சாப்பாட்டு பிரியன், சாப்பிடணும்னு நினைச்சான். எதுக்கு சாப்பிடுறான், தன் சரீரத்தை பலப்படுத்திக் கொள்ள. எதுக்காக சரீரத்தை பலப்படுத்திக் கொள்றான், மற்றவங்களுக்கு முன்னால தன்னை பராக்கிரமசாலியாய் காட்டிக்கொள்வதற்கு. அப்ப முழுக்க முழுக்க மாம்சம் சார்ந்த ஒரு மனுஷனாய் இவர் இருக்கிறார். ஆரோக்கியமான சரீரம் நமக்கு தேவை, சுகமான சரீரம் நமக்கு தேவை, வியாதி இல்லாத ஒரு சரீரம் நமக்கு தேவை. எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்களை அதாவது அசைவம் சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா சாப்பிடுவதற்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல. எதுக்காக சாப்பிடுகிறோம், நம் உயிர் வாழ்வதற்காக, ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சாப்பிடறமே ஒழிய சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழக்கூடாது. இந்த நிம்ரோத் என்பவர் அப்படிப்பட்ட வகையைச் சேர்ந்த ஒரு மனிதன். இரண்டாவது ரகம், இவர் வேட்டைக்காரனா இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாகவே எப்படித்தான் இருக்கிறாரா, வேட்டைக்காரனா இருந்தார். இதனால அந்த நாட்கள்ல ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அது என்ன பழமொழினா, கர்த்தருக்கு முன்பாக பழத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல அப்படின்னு ஒரு வழக்க சொல், ஒரு பழமொழி அந்த நாட்கள்ல இருந்துச்சான். அப்ப மற்றவங்க பேசுற அளவுக்கு இவன் ஒரு வேட்டைக்காரன், அதுவும் எப்படி வேட்டைக்காரன், கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரன், ஆண்டவருக்கு முன்பாக வேட்டைக்காரனாகவே இவன் வெளிப்படுகிறானே ஒழிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாக, ஒரு ஜெப வீரனாக, கர்த்தருக்கு பயந்தவனாக, ஆராதனை செய்தவனாக, உண்மை உள்ளவனாக, உத்தமம் உள்ளவனாக அப்படி இவன் வெளிப்படவில்லை. அப்போ நல்லா கவனிங்க, இவன் தனக்குத்தானே தன்னை பராக்கிரமசாலியாக காட்டி கொண்டவர், தனக்குத்தானே பராக்கிரமசாலியா ஆன மனுஷன், ஒரு வேட்டைக்காரனாயிருந்து அந்த நாட்களே மக்கள் மத்தியிலே பேர் பெற்றவரவராய் இருக்கிறார். அப்புறம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம், சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இவன் ஆதியிலே இவர் எந்த பகுதியை ஆண்டார் அப்படின்னா, சினையார் அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அப்படின்னா இந்த இந்த நிம்ரோத் அந்த நாட்களிலே ஒரு ராஜாவாக இருக்கிறான். அப்போ இவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் தன்னை மாற்றிக்கொண்டான், வேட்டை பிரியனாய் இருந்தான். மூன்றாவதா பார்க்கிறோம், இவர் ஒரு தேசத்தினுடைய அரசனாய் அவன் இருந்தான். இந்த அரசனாய் இருந்த அவன் ஆட்சி செய்த பகுதி சினையார் அப்படின்னு ஒரு தேசம். இந்த சினையார் தேசத்துலதான் பாபேல் இருக்கிறது, ஏரேக் இருக்கிறது, அக்காத் கல்னே அப்படிங்கிற இடமெல்லாம் அங்க இருக்கிறது. இந்த அக்காத் கல்னே இந்த இந்த இடங்கள், இந்த அக்காத் கல்னே, இந்த ஏரேக், இந்த பாபேலுங்கிறதான் ஆதியிலே அவன் ஆட்சி செய்த நகரங்கள் அல்லது பகுதிகளாக அன்றைக்கு இருந்ததாக இங்க வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த நிம்ரோத்தை குறித்து அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, மிக ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் தேவனுடைய பிறப்பை குறித்து அவர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அவர் பேசுகிறார், மேய்ப்பர்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவரை மேய்ப்பராக அது சொல்லப்பட்டிருக்கிறது. மிக ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க அஞ்சாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் வாசிக்கலாம். மிக இவரே சமாதானக்காரனர். யாரு, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்கிறது, இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், அசீரியன் வந்து எதிரி வந்து இஸ்ரவேல் தேசத்திலே அல்லது கர்த்தருடைய பிள்ளையில் இருக்கிற பகுதியிலே வந்து நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அப்படி அசீரியன் வந்தாங்கன்னா அந்த நாட்களே ஆண்டவர் ஏழு மேய்ப்பரை எழுப்புவாரா, எட்டு அதிபதிகளை எழுப்புவாரா, இவர்களை எழுப்பி அந்த அசீரியனுக்கு எதிராக தேவன் நிறுத்துவாரா. அடுத்த வசனம் சொல்லுது, ஆறாவது வசனம், இவர்கள் யாரு, இந்த ஏழு மேய்ப்பர்களும் எட்டு அதிபதிகளும் தேவ ஜனங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கிறாங்களே, அசீரியனுக்கு எதிராக இருக்கிறார்களே, இவர்கள் அசீரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும். அப்ப அசீரியர் யாரு,
தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள். இப்ப அந்த லிஸ்ட்ல தான் இந்த நிம்ரோத்தும் வருகிறார். நிம்ரோத்தின் தேசத்தையும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அசீரியர் எப்படி தேவ ஜனங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த நிம்ரோத்தும் ஒரு வேட்டைக்காரனா இருந்து கொண்டு ஒரு பராக்கிரமசாலியா இருந்து கொண்டு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இவன் படையெடுத்து வருகிறவனாய் யுத்தம் செய்கிறவனாய் அவர்களை ஒடுக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். சோ இந்த நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள் போட்டார். அடுத்ததாக ஆதியாகமம் புத்தகம் 11 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த நிம்ரோத் ஆட்சி செய்த பகுதி சினேயா தேசம் என்று வாசிக்கிறோம். அந்த சினேயா தேசத்திலே நடந்த காரியங்களை இந்த ஆதியாகமம் 11 அதிகாரத்திலே தேவன் பதிவு செய்திருக்கிறார். வேதம் என்ன சொல்றது? பூமி என்றும் ஒரே வாசையும் ஒரே ஜனங்கள் கேட்க இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சிறையா தேசத்திலே சமபூமியில்
துன்பம் வருகிறது, உபத்திரவம் வருகிறது.
தங்களை மறைத்தாலும் தங்களை காத்துக்கிறார்கள். அதனால பெரிய காலம் வச்சிருக்காங்க.
அதிகாரம் அதிகாரம் சொல்லி அது எல்லாம் ஒரே இடத்துல யாரும்
अंदर
நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய சாதனைகள் எதையோ செஞ்சிட முடியாது. இப்ப சொல்லும்போது
சில விசுவாசிகள் போதகர்கள் விசுவாசிகள் சொல்லி அந்த அதிகாரத்தை வச்சு தவறாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு பேருடாக செய்ய நினைக்கிறாங்க. தாங்க வேண்டுகொள்ளும்படி எல்லாரும் செய்ய நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்றது அது ஆபத்தான ஒன்று. பாபேல என்ன நடந்துச்சோ அதுதான் சபைகளுக்கும் நடக்கும். இப்படிப்பட்ட சபைகளுக்கு நடக்க என்பதை மறந்து விடுத்தார். பேருத்தவரை முதலாவது திருப்பம் ஐந்தாம் அதிகாரத்தை இது குறித்த ஒரு தெளிவாக பேசுகிறார். வாசிக்க ஒன்று பேருந்து ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்ந்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்தால் அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இன்பமான ஆதரவளாக அல்ல மத்திற்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று ஊழியர்காரன் என்று சொல்றார். அப்போ செய்தார்கள். எந்த பல காலத்தை கொண்டும்
ஆமென். என் ஆத்மாவே